முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க அனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸோட சூப்பர்மேன் பஞ்சை இன்னைக்கு ஸ்மாக் டவுன் லைவ்ல ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ். ரோமன் ரிங்ஸ் கிட்ட நமக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயத்தில் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சூப்பர்மேன் பஞ்ச். நிறைய பேருக்கு ரோமன் ரிங்ஸை பிடிக்கிறதுக்கான காரணமாக பார்க்கப்படுறதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பஞ்ச் தான். ஏன் இந்த சூப்பர்மேன் பஞ்ச் அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதை பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கறதையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ் பண்ணும்போது அப்படியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ் வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு சில மூவ் வந்து பார்த்தீங்கன்னா WWE நிறையவே இருக்கு. ரேம ஸ்டுடியோ போடுற 619 அந்த ரிங்கை பிடிச்சி சுற்றி வந்து அடிப்பார் பார்த்தீங்களா, அதுவும் ஃபேன்சியான மூவ் தான். ரேண்டி ஏட்டன் போடுற ஆர்கேஓ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல் ஸ்டீவச்சன் போற ஸ்டன்னர், போட்டவொடனே குதிச்சு ஓடி போய் கீழே விழுறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேன்சியான மூவ். இந்த மாதிரி மூவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு மூவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்மேன் பஞ்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் லுக்கிமியா அந்த டிசீஸ்னால அவர் வெளில போயிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சூப்பர்மேன் பஞ்சை ஒருத்தவர் இன்னைக்கு ஸ்மாக் டவுன் லைவ்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜெய் உசோ. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சூப்பர்மேன் பஞ்சை யூஸ் பண்ணிருக்காரு. சோ சூப்பர்மேன் பஞ்ச அப்படியே யூஸ் பண்ணல, ரோமன் ட்ரிங்க்ஸ் எப்படி சூப்பர்மேன் பஞ்ச யூஸ் பண்ணும்போது கன்ன லோட் பண்ற மாதிரி இப்படி கைய மேல ஏத்தி இறக்குவாரோ அதே மாதிரி பண்ணி சிசாரோவை இன்னைக்கு வந்து பாத்தீனா ஒரு பஞ்ச் ஒன்னு வச்சிருக்காரு. சோ உண்மையிலே நல்லா இருக்கு அப்படினே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு கேட்டினா ஊசோஸ் யாரு அப்படின்றது நமக்கே தெரியும். ரோமன் ரிங்ஸோட ஃபேமிலி தான், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி தான். இந்த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட தம்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுடைய குடும்பங்கள்ல இருக்க தம்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரிங்ஸோட இந்த சூப்பர்மேன் பஞ்சே டைரக்டா கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ஃபேன்ஸுங்களுக்கு கொஞ்சம் காண்டாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் மாடலேட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊசோஸ்ல இருக்க ஜெய் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாரு. ஸோ இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து பயன்படுத்துவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரும் அவர் எதுவும் கேட்க போறது கிடையாது. ஸோ ரோமன் ரிங்ஸே அலோட் பண்ணுவாரு, நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை விட கொஞ்சம் பெட்டராக ரொம்ப சூப்பராக பண்ணார்னா வச்சு நம்மளும் ஏற்றுக்கும். ஸோ ஆடியன்ஸும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவை ரோமன் ரிங்ஸை விட ரொம்ப சூப்பராக பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏற்றுக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோமன் ரிங்ஸோட சூப்பர்மேன் பஞ்சை ரோமன் ரிங்ஸ் மட்டும் போடணுமா இல்லை ஜெய் உசோ அவர் போடலாமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச்சில் இந்த சீனை நீங்கள் கவனிச்சிங்களா கவனிக்கலையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னுடைய அதர் சேனல் இருக்குது. ஸோ அதர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.